ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தத்துவ பேச்சு சேனல். நான் எப்படியும் கோரிஸ்கான் நாட்டில் 15 ஆகஸ்ட் 1769 பிறந்தவர். அவரோட தாய்மொழி ஒர்சிகன். ஆனால் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் பிரகாரம் ஜெனோவா குடியரசு ஒர்சிகா தீவை பிரான்ஸுக்கு வித்துடுச்சு. நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டு குடிமகன் ஆயிடுறாரு. 1784 16 வயசுலேயே நெப்போலியன் எக்கோல் மிலிட்ரியில் கிராஜுவேஷன் முடிச்சதும் செகண்ட் லெப்டினண்ட்டாக ஆர்மியில் சேர்றாரு. படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆனது ஒரு பெரிய ஆனர். அக்டோபர் 1795 பால் பராஸ் ஃப்ரானே நேஷனல் கன்வென்ஷனோட டைரக்டோரியல் பவர்ஸ் நெப்போலியனுக்கு கொடுக்குறாரு. பால் பராஸ் தான் டூலாண்டில் நெப்போலியன் திறமையை பார்த்தது. அவர் நெப்போலியனை செகண்ட் இன் கமாண்டண்டாக நியமிக்கிறாரு. நேஷனல் கன்வென்ஷனுக்கு எதிராக வர்ற புரட்சி படையினர் நெப்போலியன் தவிடு பொடி ஆக்கிடுறாரு. நேஷனல் கன்வென்ஷனையும் குடியரசையும் நெப்போலியன் காப்பாற்றுறாரு. 1795 நெப்போலியன் ஆஸ்திரியா இட்டாலி ஆர்மிஸை ஜெயிச்சு வந்ததுமே பிரான்ஸோட பெருமை மிக்க ஃபீல்டு கமாண்டர் ஆயிடுறாரு. 1796 போனபார்ட் தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தா 43,000 பேர்ல படையில இருக்கிற ரெக்கார்டு இருக்கு, ஆனா 30,000 பேர் தான் இருக்காங்க. அதுவும் சரியான சாப்பாடு இல்லாம வசதி இல்லாம. நெப்போலியன் படை வீரர்கள்ட்ட உரையாற்றாரு. இப்போ நீங்க மோசமான சூழ்நிலையில் இருக்கீங்க, ஆனா ரொம்ப சீக்கிரம் புகழ் பணம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட வேண்டிய தைரியமும் உறுதியும் மட்டும்ங்கிறாரு. 1796-97 இத்தாலியை முறியடிச்சு அதுக்கப்புறம் பிரான்ஸ்க்கு வந்து பிரான்ஸை அழிவுல இருந்து காப்பாத்துறாரு. 1798 ஈஜிப்ட் ஒட்டோமான் ஆர்மிஸை இல்லாம ஆக்கிடுறாரு. 1799 பிரான்ஸ்ல நெப்போலியனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. 1799 குப்ப ஃபீட்டின் பிரமேர்ல டைரக்டரியை வீழ்த்திட்டு அவர் தன்னை கன்சலா அறிவிச்சிடுறாரு. 2/12/1804 அவர் பிரான்ஸோட எம்பரரா போப்பால முடிசூட்டப்படுறாரு. 1805 நெப்போலியன் ஆஸ்திரியாவையும் ரஷ்யாவையும் பேட்டில் ஆஃப் ஆஸ்டரிஸ்ல ஜெயிச்சது அவரோட மிகப்பெரிய மிலிட்ரி விக்டரி. 1806 மிக ஸ்ட்ராங்கான பிரஷியன் ஆர்மியை பேட்டில் ஆஃப் ஜெனால ஒண்ணுமில்லாம ஆக்கிறாரு. 1807 ரஷ்யா மேல ட்ரீட்டி ஆஃப் டில்சிட்டை ஏற்படுத்துறாரு. 1809-1814 வரைக்கும் நெப்போலியனோட ட்ரூப்ஸ் வசம் தான் ரோம் இருக்கு. ஆனா அவர் ஒரு தடவை கூட அங்க போனதில்லை. அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரோம் எம்பரஸ் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், எம்பரஸ் ட்ராஜன், கான்ஸ்டன்டைன், ஜஸ்டினியன். நெப்போலியன் எப்போதுமே போர்ல முதல் ஆளா இருப்பாரு. பல தடவை அவரும் அவர் குதிரையும் காயம் பெற்றிருக்காங்க. ஆனா அவர் உடனே அடுத்த குதிரையில போர் பெரிய ஆரம்பிச்சுட்டுவாரு. இத்தாலி போர் சமயத்துல பிரான்ஸ்லயே அவர் தான் மிக சின்ன வயசு ஜெனரல். சீனியர் ஜெனரல்ஸ் எல்லாம் இவரை கேவலமா பார்ப்பாங்க. ஆஸ்திரியா போருக்கு முன்னாடி நெப்போலியன் அவரோட படை வீரர்கள்ட்ட வீரம்னா என்ன, புகழ்னா என்னன்னு வீரம் முழக்கமிடுறாரு. ஆஸ்திரியா போர்ல எதிர்ப்பு பலமா இருந்துச்சு. நெப்போலியன் ஸ்ட்ராட்டஜில ஜெயிச்சிட்டாரு. பிரான்ஸ்ல புரட்சி அற்புதமா ஒடுக்கி அரசாங்கத்தை கைப்பற்றாரு. நெப்போலியன் கார்பரலா இருந்து எப்பரான வரைக்கும் இருந்தது விடாமுயற்சி, குறைவில்லா விடாமுயற்சி. நெப்போலியன் பேங்க் ஆஃப் பிரான்ஸை நிறுவி பிரான்ஸ்ல திறத்தன்மைய கொண்டு வந்தாரு. பொருட்கள் விலையை கட்டுப்படுத்தி மக்களுக்கு பசிய போக்கினாரு. சொத்து வாரிசு உரிமைகள் பாதுகாத்தாரு. சர்ச்சோட அமைதிய ஏற்படுத்திக்கிட்டாரு. அரசாங்கமே கேத்தலிக் மத குருமார்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி செஞ்சாரு. சிவில் சர்வன்ஸுக்கு பயிற்சி கொடுத்து நிர்வாகத்தை சீர்படுத்தினாரு. நெப்போலியனோட உளவாளிங்க, லோக்கல் வியாபாரிங்க, மீனவங்க, பயணம் செய்யறவங்க எல்லோருக்கும் பணம் கொடுத்து டேட்டா சேகரிப்பாங்க. நெப்போலியன் புத்தி குருமையை விட கேரக்டருக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. விடாமுயற்சி தான் நெப்போலியனோட ஸ்ட்ரென்த். மேலும் நெப்போலியன் சொன்னது, எ லீடர் இஸ் எ டீலர் இன் ஹோப். தோல்வியிலும் துவண்டு போகாதவனே தலைவன் அப்படிங்கிறாரு. நெப்போலியன் மேலும் சொல்றாரு, ஒரு லீடர் எவ்வளவு கஷ்டத்திலையும் ஆப்டிமிசம் நம்பிக்கை மட்டும் தான் கன்வே பண்ணணும். ஒரு வீரனுக்கு பணம் பெருசு கிடையாது, மெடல் தான். எல்லா மதங்களுமே மனுஷங்களால உருவாக்கப்பட்டுச்சு. நம்பிக்கைகளுக்கு எல்லை உண்டு, அவைகளை அப்படியே ஏத்துக்க கூடாது. நாம் தோல்வி அடைஞ்சிடும் நினைச்சாலே தோல்வி உறுதி. நம்மை வாழ்த்துபவர்கள் நம்மை தூத்தவும் செய்வாங்க. நான் சில சமயம் சிங்கமாவும் இருப்பேன், சில சமயம் நரியாவும் இருப்பேன். அரசு ரகசியமே நாம் எப்போது எதுவாக இருக்கணுங்கிறது தான். ஒரு தலைவன் வலிமையானவனாகவும் புத்திசாலனாகவும் இருக்கணும். எப்ப டஃபாக இருக்கணும், எப்ப கன்னிங்கா இருக்கணுங்கிறது தான் கீ. நான் என்னோட ஜெனரல்ஸ் எல்லாரையும் மண்ணிலிருந்து உருவாக்கினேன்கிறாரு. லீடர்ஸ் லீடர்ஸாலே தான் உருவாக்கப்படுறாங்க. சில கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணவே கூடாது. ஒரு காரியம் நல்லா செய்யப்படணும்னு விரும்பினா நீயே செய்யுங்கிறாரு. நெப்போலியன் 23 ஆண்டுகள் போர் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. அவர் 52 பேட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு, 8 மட்டும் தோல்வி. நெப்போலியன் ரூசோ வோல்டேர் நிறைய படிச்சிருக்கிறாரு. அவர் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புக்ஸ் நிறைய படிச்சிருக்காரு. அவருக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்பா தீவில் இருக்கும் போது அவரோட டாக்டர் பாரி எட்வர்டோ மீரா கிட்ட அவர் சொன்ன ஒரு பேலண்ட்ரோம், ஏபிள் வாஸ் ஐ எர் ஐ சா எல்பா. இது எந்த பக்கத்துல இருந்து படிச்சாலும் வாக்கியம் மாறாது. இதுக்கு பேலண்ட்ரோம்னு பேரு, விகடகவி மாதிரி.
நெப்போலியன் தான் எல்பாவை பார்க்கும் வரை நானே ஏபிள்ங்கிறாரு. 1815 பிப்ரவரி 26ல எல்பா தீவு சிறையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நெப்போலியன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. சில போட்ஸ்களை பிரிட்டிஷ் போட்ஸ் மாதிரியே தயார் செஞ்சு அவரோட ஆதரவால் 1000 பேருக்கு மேல கிளம்பி பிரான்ஸ்க்கு தப்பிச்சிடுறாங்க. பிரான்ஸ்ல அவருக்கு பெரிய வரவேற்பு. அங்க ஒரு 100 நாள், 23 1815 8 7 1815 வரை நெப்போலியன் இறங்கியதுமே லூயிஸ் 18 கென்ட்டுக்கு பறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா போர் புரிஞ்சும் 18 6 1815 ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் வாட்டர்லூல தோல்வியை சந்திச்சு அவரை இப்போ செயின்ட் ஹெலனா தீவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்பிடுது. செயின்ட் ஹெலனா தீவுல நெப்போலியன் இருந்தப்போ ஜூலியஸ் சீசரை பத்தி ஒரு புக் டிக்டேட் பண்றாரு. ஹெலனா லிவிங் கண்டிஷன் சரியில்லை, எக்ஸசைஸ் செய்ய முடியல, கான்ஸ்டிபேஷன் நோய் வருது, ஸ்டமக் கேன்சர் வேற. செயின்ட் ஹெலனா தீவுல அவர் 6 வருஷம் இருந்துடுறாரு. நெப்போலியன் 5 5 1821 51 வயசுல மறைஞ்சிட்டாரு. நெப்போலியன் பிரான்ஸ்ல புதைக்கப்படணும்னு கேட்டிருந்தோம், அதை பிரிட்டிஷ் ஏத்துக்கல. ஹெலனா தீவுல புதைச்சிட்டு ரிமைன்ஸ் மட்டும் பிரான்ஸ்க்கு அனுப்புறாங்க. பிரான்ஸ்ல நெப்போலியனுக்கு இறுதி சடங்கு மிகப்பெரிய அளவுல செய்யப்படுது. நெப்போலியோட ரிமைன்ஸ்க்கு மிகப்பெரிய கல்லறை எழுப்புறாங்க. ஜெனரல் நெப்போலியன் ஒரு வெற்றியில இருந்து இன்னொரு வெற்றிக்கு தாவுவார்னு வர்ணிச்சாரு. ரொமான்டிக் கிடைச்ச முதல் ரொமான்டிக் ஹீரோ நெப்போலியன். நெப்போலியனோட மிக அதிகப்படியான ஆம்பிஷன் அவரை கீழே இறக்கிடுச்சு. நெப்போலியன் ஒரு சகாப்தம் மட்டுமில்ல, மாடர்ன் ஹிஸ்டரியில ஒரு டிராஜிக் பேத்தடிக் ஹீரோ. அவர் ஒரு பிராக்டிக்கல் பிலாசபரும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க சர்க்கிள்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.